வணக்கம். ஓகோ தமிழ் சேனல் பார்வையாளர்களுக்கு எங்களுடைய அன்பான வணக்கம். இன்றைய இளைஞர்களுக்கு இருக்கும் மிகப்பெரிய சிக்கல்களில் ஒன்று கிட்னிகள். வயது வித்தியாசங்கள் இன்றி பலருக்கும் கிட்னிகள் பிரச்சனையில் பாதிக்கப்படுகின்றனர். அவர்களுடைய வாழ்க்கை முறையினால் அதிக அளவில் தண்ணீர் குடிக்காமல் இருப்பதே இதற்கு முக்கிய காரணமாக சொல்லப்படுகிறது. ஆம், சிறுநீரக கற்கள் வராமல் தவிர்க்க நீங்கள் சாப்பிட வேண்டியவை என்ன என்றுதான் இந்த பகுதியில் பார்க்க போகிறோம். கிட்னிகள், சிறுநீரில் சில மணிச்சத்துக்கள், சில உயிரி பொருட்கள் இருக்கும். இவை இரண்டும் சரியான விகிதத்தில் இருந்தால்தான் சிறுநீர் திடப்பொருளாக மாறாமல் திரவ பொருளாக இருக்கும். சில வளர்ச்சிதை மாற்றங்கள் காரணமாகவோ அல்லது வாழ்க்கை முறை மாற்றத்தினாலோ மணிச்சத்துக்கள் மற்றும் உயிரி பொருட்கள் விகிதங்கள் மாறிவிடும். இதனால் சிறுநீர் சிறு துகள்களாகவோ அல்லது கற்களாகவோ படுகின்றன. நாளடைவில் கற்களாக உருவாகிறது. புரதச்சத்து சிதைப்பினால் உண்டாகும் கழிவு பொருள்தான் யூரிக் அமிலம். இது ரத்தத்தில் 6 மில்லிகிராம் அளவில் தான் இருக்க வேண்டும். இதன் அளவு அதிகமானால் இவை சிறுநீரில் வெளியேறும். அப்போது படியும் யூரிக் அமிலம் கற்களாக மாற வாய்ப்புகள் உண்டு. கால்சியம், நம் உடலுக்கு தேவையான கால்சியத்தை விட அதிகப்படியான கால்சியத்தை நாம் எடுக்கும் போது அவை கழிவுகளாக சிறுநீரில் வெளியாகும். அப்படி வெளியாகும் கால்சியம் படிந்து சிறுநீர் கற்களாக உருவாகிவிடும். இது வயது வித்தியாசங்கள் இன்றி பலருக்கும் வர வாய்ப்புகள் உண்டு. 40 வயதுக்கு மேற்பட்டவர்கள் அடிக்கடி பரிசோதித்துக் கொள்வது நன்று. ஒருவருக்கு ஒரு முறை கிட்னியில் 1க்கு மேற்பட்ட கற்கள் வந்துவிட்டால் அடுத்தடுத்து கற்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். ஜெனட்டிக்காகவும் கிட்னிகள் ஏற்படும். இதனுடைய அறிகுறிகள் அப்படின்னு பார்க்கும் போது அடிவயிற்றில் தாங்க முடியாத வலி உண்டாகும். சிறுநீர் கழிக்கும் போது வலியோ அல்லது எரிச்சலோ உண்டாகும். சில நேரங்களில் சிறுநீர் ரத்தத்துடன் கூட வெளியேறும். கிட்னி கற்கள் ஒரு முறை வந்துவிட்டால் அடுத்தடுத்து வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதால் மிகுந்த கவனத்துடன் இருக்க வேண்டும். கிட்னியில் கல் வராமல் தவிர்க்க அன்றாட உணவில் அதிகமான காய்கறி மற்றும் பழங்களை எடுத்துக் கொள்ள வேண்டும். திராட்சை, ஸ்ட்ராபெரி போன்ற பழங்கள், பூசணிக்காய், வாழைத்தண்டு போன்ற நீர்ச்சத்து மிகுந்த காய்களை அதிகம் சேர்த்துக் கொள்ளலாம். தர்பூசணி பழம், ஆப்பிள், எலுமிச்சை போன்றவை சிறுநீரக கற்களை கரைக்கும் தன்மை கொண்டது. கொழுப்பு அதிகம் சேரும் பொருட்களை தவித்திட வேண்டும். அதிகமாக தண்ணீர் குடிக்க வேண்டும். உப்பு அதிகமாக சேர்க்க கூடாது. பால் மற்றும் பால் சார்ந்த பொருட்களில் கால்சியம் அதிகம் இருக்கும் என்பதால் அவற்றை குறைவான அளவே எடுத்துக் கொள்ள வேண்டும். அதே போல் எண்ணெயில் பொரித்த உணவுகள், அதிக மசாலா உணவுகளை தவிர்த்திட வேண்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.